ஓதற்கு அறியவன். தில்லைவாழ் அந்தனர்தம் மடியார்க்கு மடியேன்கிற முதல் அடிய இறைவனே எடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்களோட கதைய திருத்தொண்டர் தொகைங்கிற பேர்ல எழுதினார். அதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பொல்லாப்பிள்ளையார் திருத்தொண்டர் திருவந்தாதிய எழுதினார். இதை ராஜராஜ தேவர், சிவாலய தேவர் முதலான பெரியவங்க எல்லாரும் பாராட்டினாங்க. சிவபெருமானோட திருத்தொண்டர்களோட ஊர், பேர், மரபு, இவங்க செஞ்ச தொண்டுன்னு எல்லாத்தையும் அனபாய சோழனுக்கு விவரமாக எடுத்து சொன்னார் சேக்கிழார். அரசர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அரசர் சேக்கிழார் சுவாமிகளை பார்த்து திருத்தொண்டர்களோட பெருமைகளை எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பெரிய காப்பியமாக நீங்கள் விரிவாக எழுதணும்னு கேட்டுக்கிட்டார். கூடவே நிறைய பொருளும் கொடுத்தனுப்பினார். உடனே சேக்கிழார் சுவாமிகள் சிதம்பரத்துக்கு புறப்பட்டார். அங்கு போய் சிதம்பரத்து தீர்த்த குளமான சிவகங்கையில் குளித்தார். திருநீர் பூசி பரிசுத்தமாக நடராஜர் சன்னதியான சிற்சபைக்கு போனார். இங்கே இறைவன் ஆடல் வல்லான எழுந்தருளி இருக்கிறதால சபைன்னு சொல்கிறோம். சிற்சபைக்கு எதிரில் சேக்கிழார் சுவாமிகள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார். தேவரீரோட திருத்தொண்டர்களோட பெருமையை பெரிய காப்பியமாக பாட அடியெடுத்து தந்தர்லணும்னு வேண்டி கேட்டுட்டார் நடேசமூர்த்தி. கருணையோட உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன்னு அசரீரி வாக்கு மூலமாக முதல் அடி எடுத்து கொடுத்தார். அந்த அசரீரி வாக்கு அங்கே இருந்த அடியார்களுக்கும் தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் கேட்டது. அசரீரி வாக்கை கேட்ட எல்லாரும் ஆனந்த பரவசம் அடைஞ்சாங்க. சேக்கிழார் சுவாமிகளும் கேட்டார். எல்லையில்லா சந்தோஷத்தை அடைஞ்சார். இறைவனை ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிட்டார். விபூதி, ருத்ராட்சம் முதலான சிவ சாதனங்களை தரிச்சுக்கிட்டார். அங்கே இருக்க ஆயிரம் கால் மண்டபத்தில் போயிருந்து உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன்னு ஆரம்பித்து வெள்ளையானே சருக்கங்கிற தலைப்பின் கீழே பாடல்களை பாடி புராணத்தை நிறைவு செஞ்சார். புராணம் நிறைவுற்றத அனபாய சோழ மகாராஜா தன் தூதர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நடேசமூர்த்தி உலகெல்லாம்னு முதல் அடி எடுத்து கொடுக்க சேக்கிழார் சுவாமிகள் நிறைவேற்றின புராணத்தை தில்லையில் போய் கும்பிடணும்னு ஆசைப்பட்டார். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு தன் சதுரங்க சேனைகள் சூழ்ந்து வர யானையில் ஏறி புறப்பட்டார். அனபாய சோழன் தில்லை வர்ற விஷயம் தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் அங்கே இருக்க மற்ற பெரியவங்களுக்கும் சேக்கிழார் சுவாமிகளுக்கும் தெரிய வந்தது. அவங்க எல்லாம் அவரை எதிர்கொண்டு போய் பார்த்து ஆசீர்வாதம் செஞ்சாங்க. சேக்கிழாரோட முடிஞ்ச திருமுடி, அதில் ருத்ராட்சம், அவர் திருச்செவிகளில் குண்டலங்கள், அவரோட கையில் ருத்ராட்சம், கழுத்தில் ருத்ராட்ச மாலை, இந்த சிவ வேடத்தை பார்த்த சோழராஜா தன்னையும் அறியாமல் அவரோட ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டு சேக்கிழார் சுவாமிகள் திருவடிகளில் விழுந்து கும்பிட்டார். நடேசமூர்த்தியோட திருவடிகளை கும்பிடுற ஆர்வத்தில் சேக்கிழார் சுவாமிகள் தில்லைவாழ் அந்தனர்கள் கூட வர நடேசமூர்த்தியை அன்பும் ஆனந்தமும் பெருக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார். அப்போ இறைவன், அரசனே, நம் அன்பன் சேக்கிழான் அடியார்களோட பெருமையை புராணமாக எழுத உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன்னு அடியெடுத்து கொடுத்தேன். அடியார்களோட தொண்டு முதலானது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புராணமாக எழுதி முடிச்சிருக்கான். அதை நீ சீக்கிரமாக கேட்க கடவாயின்னு அசரீரி வாக்கா திருச்சிலம்பு ஒழிக்க சொன்னார். அங்கே நின்றுட்டு இருந்த அடியார்கள் எல்லார் காதலையும் அது விழுந்தது. அதை கேட்ட சோழராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். மற்ற அரசர்கள், மடாதிபதிகள், சிவனடியார்கள், மற்றவங்க எல்லாரையும் வர சொல்லி ஓலை அனுப்பிச்சார். அவங்களும் எல்லாரும் வந்தாங்க. மகாராஜாக்கு மனசெல்லாம் ஆனந்தம் நிறைஞ்சது. சேக்கிழார் சுவாமிகளை பார்த்து, நடேசமூர்த்தியோட அருளால் நீங்கள் எழுதின திருத்தொண்டர் புராணத்தை நீங்களே வாசித்து அதோட பொருளை எங்களுக்கு விளக்கி சொல்லி அருள் புரியணும்னு கேட்டுக்கிட்டார். அங்கிருந்த அடியவர்களும் அதே விண்ணப்பத்தை வச்சாங்க. சேக்கிழார் சுவாமிகளும் அவங்க வேண்டுகோளுக்கு சம்மதித்தார்.